ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட தர்ஷன். நம்ம இன்றைக்கி வந்து சில ஹெல்த் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றவங்க சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை அளவு பிளட்டில் கம்மியாகும், மீடியமாகும். அதே மாதிரி கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நல்ல கொழுப்பு உருவாகும். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்து அது சைடு வச்சுருக்கோங்க. அப்புறம் அதோட தோலை சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி எடுத்து கிரேட் பண்ணி அதை கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் ஹார்ட்டில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் ஹார்ட்டில் அடைப்பு இருக்கிறவங்களும் இதை குடித்தா அது வந்து சரியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை விதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெளியே துப்பிடுவோம். அது வந்து கேன்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா 48 மணி நேரத்துலேயே அது வந்து கேன்சர் செல்லை கொன்னுடும். கொன்னுட்டு நல்ல செல்களை உருவாக்கும். இது வந்து சயின்டிஃபிக் ரூபாக உருவானது. இது வந்து 100% ப்ரூஃப். நெக்ஸ்ட்டு சாம்பிராணி புகை எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் வீட்டில் போடுவீங்க. அதே மாதிரி இது வந்து போட்டால் கொரோனா வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட தலை வச்சு கூட படுக்காது. நாங்கள் எங்கள் வீட்டில் தினமும் போடுறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலை. கல்யாணத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்போம், வெற்றிலை பார்க்க வச்சு தருவாங்க. இதை வந்து எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் துளசி எடுத்துக்கோங்க. துளசி எடுத்துகிட்டு நல்லா கசக்குனீங்கன்னா கொஞ்சம் சாறு வரும். அந்த சாரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி குழந்தைகளுக்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே சரியாகும். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைப்பூ. முருங்கைப்பூ வந்து ரொம்ப நல்லது. முருங்கைப்பூ வந்து நல்லா காய 3 நாள் நிழலில் காய வச்சு நல்லா அரைச்சி தேன் கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண் தெரியாது. அதனால அவங்க இதை ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண் நல்லா தெரியும். இது வந்து சயின்டிஃபிக் ரூப்பாக ப்ரூவ் ஆனது.